हेलो फ्रेंड्स वेलकम टू पावरफुल लर्निंग वीडियो आईसीटी लर्नथॉन वांगरा वीएम बैक कोर्स डिजिटल बैच एप्पडी अप्लाई पन्नो क्रिडली एप्पडी अकाउंट क्रिएट पन्नी अंद बैच नम्म अक्सेप्ट पन्नोंगर फुल डीटेल्स ता पाक्क पोरोम सो वीडियो स्किप पन्नामा पारुंगा उंगलुक्कु एदो डाउट इरुंदुच्चुना नींगा पावरफुल मीडिया ऑफिशियल इंस्टाग्राम पेज को मेसेज पन्नलाम अदुक्कान लिंक डिस्क्रिप्शन ला कोडुत्तिरुक्केन डेली यूडेमी वांगरा हाई रेटेड फ्री सर्टिफिकेशन कोर्स ना अपडेट पन्नीट्टु इरुक्केन सो तोडर्ंदु एन चैनल सपोर्ट पन्नुंगा इन्निक्कु ओरु वीडियो पोट्टिरुक्केन नींगा इन्नुम एन चैनल सब्सक्राइब पन्नाम इरुंदींगना मरक्काम सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्कर बेल बटनियुम क्लिक पन्नी ऑल नु कोडुत्तिरुंगा ஐசிடி லேர்னத்தான்ல கியூ லிங்க் மேத் ஒர்க்ஸ் மைக்ரோசாஃப்ட் பிரைம் ஃபைசி சிஸ்கோ விஎம்ஆர் இந்த எல்லா கோர்ஸ்லையும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு ஏதோ டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதே மாதிரி மேத் ஒர்க்ஸில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி ஐசிடி அகாடமியில் வெரிஃபிகேஷனுக்காக அப்லோட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டவுட்னா பே பாருங்க இப்போ இது வந்துட்டு விஎம் பேரோட நெட்வொர்க் விசுவலேஷன் கான்செப்டோட கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு மொத்தமாக 6 மாடியூல்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லா மாடியூல்ஸ்லையும் படித்து முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா கிரே கலரில் அந்த மாடியூல் செக்ஷன் வந்துட்டு கலர் மாறி இருக்கும் ஸோ நீங்கள் இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 6th மாடியூல் அதாவது நீங்கள் எல்லா மாடியூலும் படித்து முடிச்சுட்டு 6th மாடியூல் நான் காமிக்கிற ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த 6th மாடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்துட்டு எப்படி டிஜிட்டல் பேட்ஜை அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸ் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு அவங்க நிறைய போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பேட்ஜ் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்க நிறைய அவங்களோட லைசன்சிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா தான் இங்கே தான் உங்களோட பேட்ஜ் செஷன் இருக்கும் ஆக்சுவலி ஸோ இப்படி தான் இருக்கும் உங்கள் ஃபஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும் இமெயிலும் ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் லாஸ்ட் நேம் மட்டும் டைப் பண்ணால் போதும் ஸோ டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிகாஸ் இது உங்கள் பேட்ஜ்க்குரியது இந்த பேட்ஜ் நீங்கள் வாங்கினக்கப்புறம் நீங்கள் லிங்க்டின்லேயும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஒரு 1 or 2 seconds வந்துட்டு அப்ரூவ் ஆயிரும் இதுக்கெல்லாமே நெட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் பேட்ஜ் ஹேஸ் பீன் இஷ்யூட்னு வரும் சப்போஸ் உங்களுக்கு பேட்ஜ் வரலினா அந்த support.yourclaim.com லிங்க்ல போயிட்டு நீங்கள் என்னவோ அது நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா விஎம்ஆர் பேட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு மெயில் வரும் அதில் போய் அக்செப்ட் யுவர் பேட்ஜ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேட்ஜை அக்செப்ட் ஆகணும் இன்னும் ப்ராசஸ் முடியல ஸோ அந்த அக்செப்ட் யுவர் பேட்ஜ்னு கிளிக் பண்ணக்கப்புறம் கிரெட்லின்னு ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போவோம் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும் உங்ககிட்ட லாகின் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எந்த கண்ட்ரி பாஸ்வேர்டு எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட டேர்ம்ஸையும் அக்ரீட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன் இன் பண்ணிக்கோங்க சைன் இன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் உங்கள் பேட்ச் காமிக்கும் ஸோ மேலே அக்செப்ட் பேட்ச்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அஃபிஷியல் பேட்ச் வந்துட்டு ஆட் ஆயிரும் இதை நீங்கள் லிங்க்டின் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்சை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஐசிடியில் அப்லோட் பண்ணிடுங்க தேங்க்யூ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்